வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், வெல்கம் டு மை சேனல். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நிறைய மதர்ஸ்க்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. பல பேர் இந்த மாதிரி வந்ததை நினச்சி கவலைப்படுறாங்க. நிறைய மதர்ஸ் எங்கிட்ட இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதனால் வருது? ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்குது, இதுக்கு காரணம் என்ன? இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை கம்மி பண்ணுறதுக்கோ இல்லை மறைய வைக்கிறதுக்கோ ஏதாவது வழி இருக்கா? இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிட்டால் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு புரியும். நார்மலாக நம்ம ஸ்கின்னு ஓரளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகும் பொழுது அது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சுக்கும். பட் ஸ்கின்னு வேகமாக ஸ்ட்ரெச் ஆகும் பொழுது அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஸ்கின் பிரேக் டவுன் ஆயிரும். ஸ்கின்னை ஒன்று சேர்த்து வச்சுருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், அது உடஞ்சிரும். இந்த மாதிரி வேகமாக ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிறது எப்போ நடக்கலாம்னா, டீனேஜில் குழந்தைங்க வேகமாக வளரும் பொழுது இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகலாம். அடுத்து காமனான விஷயம் ப்ரெக்னென்சி. ப்ரெக்னென்சி அப்போ யுட்ரஸ் பெருசாகும் பொழுது வயிறு பகுதியில் இருக்கிற ஸ்கின் வேகமாக ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகும். வயிறு பகுதி மட்டும் இல்லாமல் பட்டக்ஸ் பகுதி, தொடப்பகுதி, பிரெஸ்ட் பகுதி, இந்த ஏரியாவெல்லாம் வேகமாக பெருசாகும். அதனால் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின் வந்து பிரேக் டவுன் ஆகும். இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகும் பொழுது அந்த கேப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்காக தழும்பு உருவாகும், ஸ்கார் டிஷ்யூ ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஸ்கார் டிஷ்யூ தழும்பை தான் நம்ம ஸ்ட்ரெச் மார்க்குன்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸு ப்ரெக்னென்சியான ஒரு சில மாதங்களில் ஸ்டார்ட் ஆகாது, எஸ்பெஷலி கடைசி சில மாதங்கள், லாஸ்ட்டு 2 to 3 months தான் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் உருவாகும் பொழுது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தடிப்பு மாதிரி தெரியும். இதுதான் நியூலி ஃபார்ம்டு ஸ்கார், புதுசாக உருவான தழும்பு. குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறமே இந்த தழும்பு கொஞ்சம் தடிப்பு மாதிரி தான் இருக்கும். கிராஜுவலாக இந்த ஸ்கார் வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கார் கான்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம், அதாவது அந்த தடிப்பு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் குழி மாதிரியும் கூட ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சாலே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் குழி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை மெச்சூர்டு ஸ்கார்னு சொல்லுவோம், அதாவது தழும்பு வந்து முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் உருவாகுது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்குலாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸே கிடையாது, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கின்னு வேகமாக ஸ்ட்ரெச் ஆகும் பொழுது இந்த மாதிரி தழும்பு ஃபார்மேஷன் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ரொம்ப அதிகப்படியாக வெயிட் கெயின் ஆனாலோ இல்லை ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் ஆனாலோ இந்த தழும்பு உருவாகிறது ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் வந்து ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வீடியோஸ்லாம் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஜெனட்டிக், அதாவது அம்மா அப்பாவோட ஜீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே வரும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் பாட்டிக்கு இந்த மாதிரி தழும்பு அதிகமாக வந்திருந்ததுன்னா உங்களுக்குமே தழும்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்கின் பிரேக் டவுன் ஆகி அந்த கொலாஜன் டிஷ்யூ, அதாவது அந்த கனெக்ட் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறது, ஸ்கார் டிஷ்யூ ஃபார்மேஷன் ஆகிறதெல்லாம் உங்களுடைய ஜீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். அதனால ஒரு சிலருக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கலாம். ஸோ இதுக்கான தீர்வு ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தீர்வை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஓரளவுக்கு ஈஸி ட்ரீட்மெண்ட், ஆனால் ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். இல்லாட்டி ரொம்ப ஹைஃபையான ட்ரீட்மெண்ட்டு நல்லாவே வேலை செய்யும். இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது உங்கள் ஓஜி டாக்டர், உங்கள் பிரசவ டாக்டர் உங்களுக்கு வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க. வெயிட்டு ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக கரெக்டான லெவலில் கெயின் ஆகிட்டுருக்கான்னு மட்டும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் அதிகப்படியாக வெயிட் கெயின் ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டயட்டில் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, ஒரு 2 to 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதே நீங்கள் வயிற்றுக்கு, நம்ம வீடியோஸில் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லதுன்ட்டு, இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். பட் அதோட நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் க்ரீம் அப்படின்னே மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. உங்கள் பிரசவ டாக்டர்கிட்டயோ இல்லை நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்டயோ கேட்டிங்கன்னா அந்த க்ரீம் எழுதி கொடுப்பாங்க. இந்த க்ரீமை நீங்கள் ஒரு 2 months, 3 months, 4 months ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டெலிவரிங் கூட ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கார் ஃபார்மேஷன், அதாவது ஸ்ட்ரெச் மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், நான் டெலிவரிக்கு முன்னாடி அப்புறமெல்லாம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ 1 to 2 years ஆயிடுச்சு, இப்போ நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் வேலை செய்யுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஸ்கார் ஃபார்மேஷன், தழும்பு உருவாகிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது தான் இந்த க்ரீம் நல்லா வேலை செய்யும். ஒன்ஸ் அந்த ஸ்கார் நல்லா ஃபார்மேஷன் ஆகி மெச்சூர்டு ஸ்கார், நல்லா அந்த தழும்பு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீமெல்லாம் பெருசாக வேலை செய்யாது. இந்த ரெண்டு விஷயந்தான் இப்போதைக்கு என்னால் ஈஸியாக சஜஸ்ட் பண்ண முடிய ஒரு விஷயம். பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் கூட
முழுமையாக ஸ்கார் மறைஞ்சிரும், இல்லாட்டி கண்டிப்பாக ஸ்கார் கம்மியாயிரும் அப்படின்னு யாருனாலே கேரண்டி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பை சான்ஸ் தழும்பு ரொம்ப ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, அது உங்களால் பார்க்கறதுக்கே முடியல, ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்குது, இதை கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அடுத்தது இதுக்கு ஒரே வழி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் தான். அதாவது லேசர் தெரப்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, லைட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, தழும்பு அடி வயிற்றில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டம்மிடக் சர்ஜரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் பண்ணால் நல்ல சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த தழும்போடைய கலரு உங்கள் ஸ்கின் கலருக்கு ஈக்குவலண்ட்டாக கிட்டத்தட்ட கொண்டு வந்துருவாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் எல்லாம் இல்லாட்டி இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு. உண்மையாகவே உங்கள் கைவச காசு நிறைய இருக்குது, அது ஈஸியாக செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் இதை பற்றி யோசிக்கணும். பட் பெரும்பாலான மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ்னால இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. ஸோ நானும் அதை ரொம்பவெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னோட சைட்லேருந்து ஓவராலாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ குழந்தைய நீங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்று வளர்த்திட்ருக்கிறீங்க, இந்த ஸ்ட்ரெச் மார்க்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நினைவு சின்னமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பார்த்து கவலைப்படுறதோட அதை பார்த்து ஒரு நல்ல ஃபீலிங்கை நீங்கள் வளர்த்திக்கலாம். ஒரு மதராக நீங்கள் ஒரு லைஃபை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பார்த்து கவலைப்படாமல் அது ஒரு நல்ல ஃபீலிங்காக எடுத்து பழகிக்கிட்டால் நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.